ஹலோ, வெல்கம், வணக்கம் நண்பா. நம்ம ரவி தேஜாவோட ஆக்டிங்ல உருவான ஒரு தெலுங்கு படம் தான் ராவணசுரா. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இந்த படத்துல நம்ம ரவி தேஜா, ஜெயராம், சுஷாந்த், முரளி சர்மா, அனுயா மேனுவல், மேகா ஆகாஷ் மற்றும் தக்ஷா அண்ணே ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஓப்பனிங்லயே சம்பத்ராஜ் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு, அவரு ஒருத்தர கொலை பண்ணுவார். போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி சம்பத் தான் இந்த கொலைய பண்ணாங்கன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த கொலையை அவரு பண்ணலன்னு அவரோட பொண்ணு வக்கீல் மூலமா வச்சு கேஸ் ஒண்ணு போடுறாங்க. இந்த வக்கீல் நம்ம ரவி தேஜா தான். ஒரு கில்லர் நிறைய மார்வெல்ஸ்ல போயிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஜெயராம் உள்ள வராரு. ஒரு கட்டத்துல இந்த கொலை எல்லாமே நம்ம ரவி தேஜா தான் பண்றாருன்னு ஜெயராமுக்கு தெரிய வரும். ஜெயராம் கிட்ட எவிடன்ஸ் கிடையாது, இது எல்லாமே பண்ற ரவி தேஜா அப்படின்னு. ரவி தேஜாவுடைய பேக் ஸ்டோரி என்ன, அவர் எதுக்காக இத்தனை கொலை பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த படத்துல இருக்க சுவாரஸ்யமான விஷயமே. இந்த ஸ்டோரி லைன் கூட பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் ஓகே. வாரத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகும். சுஷாந்த் எப்ப உள்ள வராரோ அப்பதான் இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே லைட்டா பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி அப்படியே செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா நல்லாவே போச்சு. படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரவி தேஜோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. அந்த கேரக்டரை அப்படியே சும்மா வேற லெவலா வாழ்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அந்த கேரக்டரை கண்டிப்பா பார்க்க ஆடியன்ஸ் நம்மள கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணும். ஒரு மாசன் கிளாஸ் ஆன இந்த படத்துல ரவி தேஜா ஒரு ஹீரோவா பார்க்க மாட்டீங்க, ஒரு வில்லனா தான் போய் பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வில்லனிசம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பாப்பீங்க. அதுவும் ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதான் எதுக்கு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மண்டைய பிச்சுக்க ஆரம்பிக்கும். சோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் தான். சோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சோ இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத டீட்டெயிலாவே சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைலாக் கொண்டு முடிச்சிருப்பாங்க. சோ படம் பார்க்க நல்லா இருக்கு. ஓவராலா இந்த படத்தை நீங்க தமிழ் டபிங்ல பாக்கிறதே பெஸ்ட். படத்தோட ஓடி ரைட்ஸ் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தான் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தோட நான் தியேட்டிக்கல் ரைட்ஸ் மேங்கோ மாஸ் தான் கிளைம் பண்ணிருக்காங்க. அதாவது ஓடி ரைட்ஸ்க்கான எல்லா டப்பிங் ஒர்க்ஸ்மே பாத்தீங்கன்னா மேங்கோ மாஸ் தான் பண்ண போறாங்க. சோ அமேசான் பிரைம்ல இந்த படம் பிரீமியர் ஆகுது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இந்த படம் தெளிவில் மட்டும்தான் இருக்கும். ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு இந்த படத்தை தமிழ் டபிஷனுமே ஆட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தமிழ் டபிங்ல பாக்கலாம் பாக்கலாம், இல்லப்பா நான் தெளிவிலே பாக்கலாம் போய் பாருங்க. படம் பார்க்க நல்லா இருக்கு. ரவி தேஜோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிச்சு கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாக்கலாம். எல்லா படத்துலயுமே ரவி தேஜோட பர்ஃபார்மன்ஸ் சமையதாங்க இருக்கும். ஆனா இந்த படத்துல அவரோட வில்லனிசம் கேரக்டர் இருக்கு பாருங்க, அதுதாங்க அல்டிமேட். அனியன் மேனோட போர்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். மேகா கமிஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி இருக்காது. இல்ல கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாம் வேற நடுவில் பிளே ஆகும், அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கும் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு SRS CA TV ரேட்டிங் 10 க்கு 6.9.